லாஸ்ட் வீடியோல நாம ஸ்பீட் அப்படின்னா என்ன, வெலாசிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிற பத்தி எல்லாம் பாத்துருந்தோம். இந்த வீடியோல நாம ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சலரேஷன் அப்படிங்கிற வேர்ட நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணிருப்போம். நம்ம பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும், நம்மளுடைய கார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும், அதுல ஆக்சலரேட்டர் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும். அதை நம்ம ஆக்சலரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பைக்கோ நம்மளோட காரோ அப்பதான் வேகமா போக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ ஆக்சலரேஷன் அப்படிங்கிற வேர்டு ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்ட ஒரு வேர்டு தான். இப்போ க்வெஸ்சன் என்னன்னா, ஒரு போட் 80 km/h அப்படிங்கிற ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். அதே நேரத்தில் ஒரு ஏரோப்ளேன் 200 km/h அப்படிங்கிற ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். இந்த ரெண்டு விஷயத்துல, அதாவது இந்த போட்டு இந்த ஏரோப்ளேன், இந்த ரெண்டு விஷயத்துல எந்த ஒரு இதுல ஆக்சலரேஷன் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கான ஆன்சர் என்ன, ரெண்டுத்துலயுமே கிடையாது. சில பேர் ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிருப்பீங்க, ஏரோப்ளேன்ல 200 km/h ஸ்பீட்ல போகுது அப்படிங்கறனால அதுல ஆக்சலரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் நினைச்சிருப்போம். ஆனா அந்த இடத்துல ஸ்பீட் அதிகமா இருக்கே தவிர ஆக்சலரேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துலயும் ஆக்சலரேஷன் கிடையாது. அதே நேரத்துல போட்டுமே கூட அந்த இடத்துலயும் ஆக்சலரேஷன் கிடையாது. ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த வீடியோல நாம ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஃபுல்லா நம்ம பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த பைக் இந்த கார் எல்லாம் ஆக்சிலரேட்டர் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும். அந்த ஆக்சிலரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, அந்த பைக்கையும் அந்த காரையும் ஆக்சிலரேட் பண்றதுக்காக தான் இந்த ஆக்சிலரேட்டர் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஒரு பொருள் ரெஸ்ட்ல இருக்கு, எங்கேயுமே மூவ் ஆகாம இருக்கு அப்படின்னு சொன்னா, அது கடைசி வர அதே மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருக்கதான் ஆசைப்படும், அதாவது ரெஸ்ட்லயே இருக்கதான் ஆசைப்படும். அதே நேரத்துல ஒரு பொருள் மூவ் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பொருள் கடைசி வரை மூவ் ஆயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அது ஆசைப்படும். உதாரணத்துக்கு இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம பைக்லயோ இல்ல பஸ்லயோ கார்லயோ நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரேக் போட்டாங்க அப்படின்னு சொன்னா, நாம அந்த பஸ் என்னமோ பிரேக் ஆகி நின்றோம், ஆனா நாம கொஞ்ச நேரம் முன்னாடி போயிட்டு தான் நிற்போம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பாடி மூவ் ஆகிட்டே இருக்கனால அந்த மூவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய அந்த பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஆசைப்படும். அதனாலதான் பஸ் நின்னதுக்கு அப்புறமே கூட நம்மளோட பாடி கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் வரும். அதே நேரத்துல ஒன் அப்படிங்கிறது ஆன்சரா வந்துருச்சு. ஆனா இதோட யூனிட் என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்ன வரைக்கும் நமக்கு தெரியல. சோ இதோட யூனிட் என்ன அப்படிங்கறத இந்த ஃபார்முலால இருந்தே நம்மளால ஈஸியா எடுக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வெலாசிட்டியுடைய யூனிட் என்ன, மீட்டர் டிவைடட் பை செகண்ட் டிவைடட் பை இன்னொரு டைம் வருது, அதாவது இன்னொரு செகண்ட். சோ மீட்டர் டிவைடட் பை செகண்ட் டிவைடட் பை செகண்ட் அப்படின்னு வருது. சோ இதோட யூனிட் என்னவா இருக்கும், மீட்டர் டிவைடட் பை 2 செகண்ட் இருக்குனால செகண்ட் மல்டிப்ளைட் பை செகண்ட், அதாவது செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதோட யூனிட் என்ன, மீட்டர் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் அப்படிங்கறதோட யூனிட். இந்த ஆக்சலரேஷன் நாம பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு ஒன்னு இருந்தா கண்டிப்பா நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு ஒன்னு இருக்குமா இல்லையா. நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா,
இப்போ ரெஸ்ட்ல இருக்கிறது மூவ் ஆகுது அப்படின்னாலோ இல்ல ஸ்லோவா போயிட்டு இருக்குது திடீர்னு ஸ்பீடு அதிகமாகுது அப்படின்னாலோ பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்துல ஸ்பீடா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம பிரேக் அடிச்சு நம்ம ஸ்லோ ஆக்கணும் அப்படின்னு சொன்னா அதுதான் நாம நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா டீசலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதோட வேல்யூ எதுல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கும். அதனாலதான் நாம இதை நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்றோம். இதே பாலோட எக்ஸாம்பிள் டீசலரேஷனும் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். அந்த பாலோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அது 5 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்துல அது போயிட்டு இருக்கு. 5 செகண்டுக்கு அப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆகி ஸ்லோ ஆகி நின்றுது. அப்போ அதோடைய ஸ்பீட் என்னன்னு பாத்தீங்கன்னா 0 மீட்டர் பெர் செகண்ட், அதாவது நின்றுது அப்படின்னு சொல்லும் போது அது ரெஸ்ட் ஸ்டேட்ல ஆயிருது. சோ இப்போ நம்ம ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ண என்ன ஆகும், ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 மீட்டர் பெர் செகண்ட். சோ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி என்ன இங்க 5 மீட்டர் பெர் செகண்ட். சோ 0 - 5 / டைம் என்ன இங்க 5. சோ 0 - 5 / 5. சோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா -5/5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். -5/5 அப்படின்னு வந்துச்சுன்னா அதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா -1 - 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கறதுதான் இங்க நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது டீசலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சோ ஆக்சலரேஷன் எப்பப்பெல்லாம் பாசிட்டிவா இருக்குதோ அப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எப்பப்பெல்லாம் நெகட்டிவா இருக்கோ அப்பப்பெல்லாம் ஸ்பீடு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சோ இப்போ உங்களுக்கு ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன, டீசலரேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், அப்புறம் கூட இருக்க அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற பிரஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோல நாம 2 கிராஃப் பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம்.